மணல் சிங்கம். ஒரு நாள் காட்டு ராஜா சிங்கம் தன்னோட பிரஜைங்க கிட்ட சொல்லிச்சு, நண்பர்களே, ரொம்ப நாள் ஆயிடுச்சு, நான் காட்டை விட்டு வெளியே எங்கேயும் போகவே இல்லை. இப்ப என் மனசு சொல்லுது, சில நாட்களுக்கு யாத்திரை போறதுக்கு நான் வெளியில போகலான்னு இருக்கேன். நீங்க எல்லாரும் எனக்கு அனுமதி கொடுத்தீங்கன்னா நான் ஒரு வாரத்துக்கு பயணம் செஞ்சு வரலான்னு நினைக்கிறேன். சிங்கம் சொன்னதும் முயல் என்ன சொல்லிச்சுன்னா, தர்மமா போங்க, நீங்க போகலாம் ராஜா சார், நாங்க இத காட்ட நல்லபடியா பார்த்துப்போம். நீங்களும் ஏதாவது பயணம் எல்லாம் போயிட்டு வந்தாதா உங்களுக்கு முழு அனுபவம் கிடைக்கும். அப்பதான் யானை சொல்லிச்சு, தாராளமா போயிட்டு வாங்க, நானும் நிறைய கிராமம் நகரம் எல்லாம் சுத்தினேன். நீங்க வெளியே போனீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல அனுபவம் கிடைக்கும் மகாராஜா. எல்லாரும் தங்களோட விருப்பத்தை சொன்னதும் சிங்கராஜா தன்னோட பயணத்தை தொடர்ந்தாரு. ஆனா போகிறதுக்கு முன்னாடி நரிக்கிட்ட என்ன சொன்னாருன்னா, நரியே, நீ ரொம்ப தந்திரக்காரன், அதே சமயம் புத்திசாலி கூட. எனக்கு ஒரு யோசனை சொல்லு, நான் போனதுக்கு அப்புறமா வேற ஏதாவது சிங்கம் வந்து இந்த இடத்துக்கு ராஜாவாக கூடாது. யோசிச்சு சொல்றேன். நரி ரொம்பவும் யோசிச்சது. மகாராஜா, நம்ம இடத்துல இருக்கிற ஒரு குரங்கு, அது ரொம்ப அழகான மண் சிலைகளை செய்து, நான் அதுகிட்ட போய் சொல்றேன், அதாவது ஒரு பெரிய சிங்க சிலைய செய்ய சொல்லி, அப்புறம் அதுல நல்ல நிறத்தை பூச சொல்றேன், உங்க உடம்புல இருக்க அதே மாதிரி பூச சொல்றேன். அப்படியே ஏதாவது ஒரு சிங்கம் இந்த காட்டுக்கு வந்துச்சுன்னா அந்த சிலைய பார்த்து அது என்ன நினைக்கும்னா, நீங்க இன்னும் இந்த காட்டுல தான் இருக்கீங்கன்னு. ரொம்ப நல்ல யோசனை நீ சொல்லி இருக்க. ஆனா மணல்ல சிங்கத்தை உருவாக்குறது சுலபமான காரியமா என்ன? ஐயோ மகாராஜா, உங்களுக்கு அந்த குரங்க பத்தி நல்லா தெரியும், அது ரொம்ப அழகான சிலைகளை செய்யும். இது கொஞ்சம் கஷ்டம்தான், ஆனா அவன் மேல எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்கு, அவன் செஞ்சிருவான். ரொம்ப ரொம்ப நன்றி நரியே. நீ மத்தவங்க மாதிரி எல்லாம் கிடையாது, ரொம்ப புத்திசாலி, அப்புறம் நம்ம காட்ட பத்திரமா பாத்துக்க உனக்கு தெரியும். அப்படின்னா சரி, குரங்கு கிட்ட சொல்லி ஒரு அழகான சிலைய செய்ய சொல்லு, அதுக்கப்புறம் தான் நான் பயண ஏற்பாடுகளையே செய்யுவேன். ராஜாவோட ஆசைய நரி குரங்கு கிட்ட சொல்லிச்சு. அடடா, அற்புதம், இது எனக்கு ஒரு நல்ல அனுபவமா இருக்கும், நான் இன்னைக்கு வேலைய செய்ய ஆரம்பிக்கிறேன். குரங்கு மனசார பெருசா ஒரு மணல் சிலைய செஞ்சது. அதுல வெவ்வேறு நிறங்களை பூசி அப்படியே ராஜா சிங்கம் எப்படி இருந்ததோ அதே மாதிரி அது செஞ்சது. ராஜா அந்த சிலை கிட்ட வந்ததும் என்ன சொன்னாருன்னா, அடேங்கப்பா, நீ உண்மையிலேயே கலக்கிட்ட குரங்கே, இது அப்படியே பாக்குறதுக்கு என்ன மாதிரியே இருக்கு. எனக்கு எப்படி தோணுதுன்னா, என்ன நானே கண்ணாடியில பாத்துக்கிற மாதிரி தோணுது. இப்போ நான் கொஞ்சமும் கவலை இல்லாம என்னோட பயணத்தை தொடங்கலாம். உங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. அதுக்கப்புறம் சிங்கராஜா தன்னோட பயணத்தை தொடங்கினாரு. தண்ணி கொட்டிச்சு சம் சம் சம். சுரையாவோட அப்பா மார்க்கெட்ல இருந்து அவளுக்கு ஒரு கலர்ஃபுல்லான குடைய வாங்கிட்டு வந்தாரு. அப்பா, இந்த கொடை ரொம்ப அழகா இருக்கு, எனக்கு ஒரு கொடை தேவைன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? இந்த கொடை உண்மையிலேயே ரொம்ப அழகா இருக்குப்பா, இந்த கொடைய நான் ஸ்கூலுக்கு எடுத்துட்டு போவேன், அப்புறம் இனிமே மழை பெஞ்சதுன்னா நான் இதை வச்சுதான் வெளியில விளையாடுவேன். அடடா, போதும் போதும், இன்னும் எவ்வளவுதான் சந்தோஷப்படுவேன், முதல்ல உங்க அப்பா கை கால் அலம்பிட்டு வந்து சாப்பிடட்டும். இப்படி பேசிக்கிட்டு தான் இருந்தாங்க. ஆனா திடீர்னு அதுக்குள்ள ஒரு புயலே வந்துச்சு, பயங்கரமா மழை பெய்ய ஆரம்பிச்சது. ஆஹா, மழை வந்துடுச்சு, அம்மா நான் வெளியில போய் விளையாடட்டுமா, நான் இந்த குடையும் கூட எடுத்துட்டு போறேம்மா, ப்ளீஸ்மா. போமா, ஆனா ரொம்ப நேரம் கிடையாது, ஜலதோஷம் பிடிச்சுக்கும், நாளைக்கு காலையில நீ ஸ்கூலுக்கு வேற போகணும்ல. ஆமாமா. சுரையா தன்னோட கலர்ஃபுல்லான குடையை எடுத்துக்கிட்டு வெளியில போய் விளையாடினா, சுத்தினா, டான்ஸ் ஆடினா. அவளை பார்த்துட்டு பக்கத்துல இருந்த கோபியோட மனசுல ஒரு கொடை வாங்கணும்னு தோணுச்சு. அம்மா, அங்க பாருங்களேன், சுரையா அக்கா மழையில கொடையோட எவ்வளவு ஜாலியா விளையாடிட்டு இருக்காங்க, எனக்கும் கொடை வேணும். அப்படியா, உனக்கும் வேணுமா, சரி வாங்கி கொடுக்கறேன். மறுநாள் கோபியோட அம்மா அவனுக்காக ஒரு அருமையான கொடையா வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க. ஒவ்வொருத்தரா கிராமத்துல இருந்த எல்லா குழந்தைங்களும் அவங்க அப்பா அம்மா கிட்ட கொடை வாங்கி தர சொல்லி கேட்டாங்க. இப்ப எல்லா குழந்தைங்க கிட்டயும் அழகான கலர்ஃபுல்லான கொடைங்க இருந்தது. ஒரு நாள் சுரையா மத்த பசங்க கிட்ட என்ன சொன்னான்னா, இப்ப நம்ம எல்லார்கிட்டயும் கொடை இருக்கு, இனிமே பகல்ல எப்ப மழை பெஞ்சாலும் நீங்க எல்லாரும் வெளியே வந்துருங்க, நாம மழையில ஆடலாம், பாடலாம், நல்ல ஜாலியா என்ஜாய் பண்ணலாம். ஆமாக்கா, அதான் நல்லா இருக்கும்,
மழை பெஞ்சதுன்னா எவ்வளவு ஜாலியா இருக்கும். அப்புறம் நாம கொடையோட இருந்தோம்னா அம்மா கோவப்பட மாட்டாங்க, எனக்கும் ஜலதோஷமும் இரும்பலும் வராது. அப்புறம் மறுநாள் ஸ்கூலும் போகலாம். ரொம்ப சரியா சொன்ன. ரெண்டு நாளைக்கு அப்புறம் மறுபடியும் பெரிய புயலோட ஜம்மு ஜம்முன்னு மழை பெய்ய ஆரம்பிச்சது. வாங்க சிண்டு மீண்டு கோபி கீது, சீக்கிரம் வாங்க, மழை வந்துடுச்சு. பசங்க எல்லாரும் மழையில அவங்க அவங்க குடைங்களோட டான்ஸ் ஆடி பாட்டு பாட ஆரம்பிச்சாங்க. அவங்களோட சந்தோஷத்துக்கு எல்லையே இல்ல. சில குழந்தைங்க கப்பலை விட்டாங்க, சில குழந்தைங்க குடைய வச்சு விளையாடினாங்க, சில பசங்க அவங்க குடைகளை இன்னொரு பசங்க குடைங்களோட சேர்த்து வச்சு விளையாடினாங்க. இப்படி செஞ்சு செஞ்சு மழைக்காலமும் முடிஞ்சு போச்சு. மழைக்காலம் போனதுமே குழந்தைங்க மழைக்காக காத்துக்கிட்டு இருந்தாங்க. அம்மா எவ்வளவு நாள் ஆயிடுச்சு, மழை பெய்யவே இல்ல. ஐயோ கண்ணா, இங்க பாருடா, மழை காலம் முடிஞ்சு போச்சு. இந்த வருஷம் ரொம்பவே ஆடி பாடிட்டீங்க. இப்ப இந்த கொடைய சுத்தம் பண்ணு, இதுல இருக்கிற தண்ணிய தொடங்க, அப்புறம் இத வெயில காய வச்சு, வெளியில இல்ல இத உள்ள பத்திரமா வச்சுக்கோங்க. அப்ப இனிமே மழை பெய்யாதா? பெய்யும் பெய்யும், ஆனா இப்ப இல்ல, அடுத்த வருஷம் மழை காலத்துல. சரிங்கம்மா, நீங்க சொன்ன மாதிரியே அதே மாதிரி செஞ்சு என் ஃப்ரெண்ட்ஸுங்க கிட்டயும் சொல்றேன். அதாவது அவங்க உங்க கலர் கொடைகளை பத்திரமா பாதுகாப்பா வச்சுக்க சொல்லி சொல்றேன். அடுத்த வருஷம் மழை காலத்துல நாங்க மறுபடியும் கொண்டாடுவோம். பறவையின் பெரிய முட்டை. ஒரு நாள் டுக் டுக் பறவை ஆகாயத்துல ரொம்ப மேல சந்தோஷமா பறந்துகிட்டு இருந்துச்சு. அதுக்கு பறக்கறதுல ரொம்ப ஆனந்தமா இருந்தது. எவ்வளவு அழகான வானிலை, எனக்கு ஆசையா இருக்கு. பாடிக்கிட்டே போ, பாடிக்கிட்டே போ. எவ்வளவு பொன்னான, எவ்வளவு அழகான சூரியன், அப்படியே சூரியன் பக்கத்துல போகணும்னு ஆசையா இருக்கு. திடீர்னு அதோட பார்வை ஒரு பெரிய முட்டை மேல பட்டுச்சு. ஒரு தோட்டத்துக்கு நடுவுல வெள்ள நேரத்துல ஒரு பெரிய முட்டை இருந்தது. அத பார்த்ததும் அந்த பறவை அதிர்ந்து போச்சு. என்னது இது, என்ன முட்டையா? நான் இது வரைக்கும் இவ்வளவு பெரிய முட்டைய பார்த்ததே இல்ல. இது கிட்ட போய் பாக்குறேன். அந்த பறவை முட்டை கிட்ட போச்சு. நாலாபுரமும் அத சுத்தி கவனமா பார்த்துச்சு. இது என்ன முட்டையா இருக்கும், இங்க கண்ணுக்கு எதுவுமே தெரியலையே. அந்த பறவை அதை பார்த்துக்கிட்டு தான் இருந்தது. அப்ப திடீர்னு அங்க ஒரு குரங்கு சிப்பாய் வந்துட்டான். ஏய் பறவைய, உன்னோட முட்டைய எடுத்துட்டு போ. உனக்கு தெரியாதா இது ராஜாவோட தோட்டம்னு? இல்ல சிப்பாயி, இது என்னோட முட்டை கிடையாது. இது எங்க இருந்து வந்ததுன்னே எனக்கு தெரியாது. நானே இதை அதிசயமா பாத்துட்டு இருந்தேன். அப்புறம் இவ்வளவு பெரிய முட்டைய பாத்துட்டு இது பக்கத்துல போய் பாக்கலான்னு ஆசைப்பட்டேன். அப்படியா, அதான் விஷயமா? சரி ராஜா கிட்ட வா, அவரே ஒரு முடிவு பண்ணட்டும். டுக் டுக் சொன்னது எதையுமே சிப்பாய் கேட்கல. அப்புறம் அந்த பெரிய முட்டைய எடுத்துக்கிட்டு டுக் டுக்கையும் கூட்டிக்கிட்டு அரண்மனைக்கு போச்சு. அங்க சிங்கம் உட்கார்ந்துட்டு இருந்தது. அப்படியா பறவையே, உனக்கு தெரியாது இந்த காட்டோட புதையல் காணாம போயிடுச்சு. நான் நினைக்கிறேன் அந்த புதையல நீ இந்த முட்டைக்குள்ள ஒளிச்சு வச்சிருக்கன்னு. மகாராஜா நீங்க என்ன சொல்றீங்க, இதுக்குள்ள எப்படி புதையல் இருக்கும்? இத பார்த்தா யாரோட முட்டை போலயோ தெரியதே. ஒருவேளை அந்த முட்டைக்குள்ள மட்டும் இருந்தது, உன்னோட மரணம் நிச்சயம். நீங்க என்ன பேச்சு பேசுறீங்க மகாராஜா, இது என்னோட முட்டை கிடையாது, நான் சொல்றது உண்மை. அந்த பறவை சொன்னதை சிங்கம் கேட்கவே இல்ல. அந்த பெரிய முட்டை கிட்ட வந்து சிங்கமும் சுத்த ஆரம்பிச்சது. அப்பதான் திடீர்னு ஒரு பெரிய கழுகு அங்க பறந்து வந்தது. அப்புறம் அது சிங்கத்து தலையில உட்கார்ந்து கொத்த ஆரம்பிச்சது. என்ன தைரியம் உனக்கு, என் முட்டை மேல நீ எப்படி கைய வெப்ப? எந்த முட்டைய நீ பறவையோட முட்டை நினைச்சிட்டு இருக்கியோ அது என்னோட முட்டை. ஏய் முட்டாள், இந்த சின்ன பறவை இவ்வளோ பெரிய முட்டைய எப்படி இடும்? அப்புறம் இதுக்குள்ள எந்த புதையலும் கிடையாது. யாராவது என் முட்டைய தொட்டிங்க, அப்புறம் அதோட விளைவு ரொம்ப மோசமாயிடும். பறவைக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு. அடிப்பட்ட சிங்கம் அங்கேயே இருந்தது. அப்புறம் பறவை அந்த கழுகோட உதவியால அந்த பெரிய முட்டைய எடுத்துட்டு போய் மறுபடியும் தோட்டத்திலேயே வச்சிடுச்சு. அப்ப கழுகு சொல்லுச்சு, என்னோட முட்டை ரொம்ப பெருசு, அது எனக்கு தெரியும். இதுக்கு வெயில் தேவைப்படுது, சூரிய கதிர் மூலமா தான் இதுக்கு உணவு கிடைக்கும். அப்புறம் கூடிய சீக்கிரத்துல இதுக்குள்ள இருந்து என்னோட வாரிசு வெளியே வரும். ஓ அப்படின்னா இது இனிமே என்னோட முட்டை, இன்னில இருந்து இத நான் பாத்துப்பேன்.
நான் இத பாத்துக்காப்ப. என்ன சொன்ன? அப்ப சரி பறவையே, என்னையிலிருந்து நீ என்னோட நண்பன்.